மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான அரசு வெற்றிகரமாக 3 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்த நல்நாளிலே இந்த அற்புதமான இந்த திட்டம் துவங்குறது உண்மையான பெருமைக்குரிய விஷயம். இன்றைக்கு அற்புதமான அம்மாவுடைய அரசின் திட்டங்களை மட்டுமல்ல பல்வேறு திட்டங்களை தந்தது மட்டுமல்ல, நேற்றைய தினம் நம்முடைய முதலமைச்சர் உத்தரவு கணங்க நம்முடைய துணை முதலமைச்சர் அந்த பட்ஜெட்லேயும் கூட இன்றைக்கி அம்மா உணகம் நீண்ட நாளாக கேட்டிருந்ததும் கூட 100 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி தந்த அம்மாவுடைய அரசுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அக்ஷய பாத்திரம் ஃபவுண்டேஷன் சார்பில் பெருநகர சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பயிலும் மக்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தின் கீழ் பொது சமையலறை கட்டும் திட்டத்துக்கான பூமி பூஜையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மிக சிறப்பான நிகழ்ச்சியாக பெருமையாக கருதுகிறோம். நாட்டின் எதிர்கால சிற்பிகளான குழந்தைகளின் கல்வி மேம்பாடு அடைய பசி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதை அறிந்து அவர்கள் அறிவாற்றலுடன் கூடிய நாட்டின் குடிமகனாக வளர்ந்திட வேண்டும் என்ற உயரிய நோக்கில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை 1982 துவக்கி வைத்தார். மாண்பு புரட்சித் தலைவர் எம்மா அவர்கள் அணைப்படி 2011 குழந்தைகள் விருப்பத்திற்கேற்ப சத்துணவு திட்டத்தை மாற்றியமைத்து 13 வகையான கலவை உணவு வகையிலான மசாலா முட்டைகளுடன் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் வாரம் ஒருமுறை சத்தான கரும்பு கொண்டக்கடலை பச்சை பயிறு மற்றும் உருளைக்கிழங்கு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 43,883 மதிய உணவு மையங்களில் நாள்தோறும் 50 லட்சம் மாணவ மாணவர்களுக்கு சத்துணவு வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக வழங்குகிறது. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் வயிறார உண்ணும் வகையில் மலிவு விலையில் சுகாதாரமான மற்றும் தரமான உணவுகளை வழங்குவதற்கு தமிழகம் எங்கும் 458 அம்மா உணவுகளை திறந்து வைத்தார்கள். மாண்பு புரட்சித் தலைவி அம்மா உணவு திட்டமான அம்மா உணவு திட்டம் உலகில் மிக சிறந்த திட்டமாக சமூக பொருளாதார நிபுணர்கள் முன்னேற்றத்துக்கு உந்து சக்தியாக விளங்குவதாகவும் சமூக பொருளாதார நிபுணர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறது. 21-2020 வரையில் தமிழ்நாடு முழுவதும் 658 அம்மா உணவுகள், 126 கோடியே 41 லட்சம் இட்லிகளும், 38 கோடியே 11 லட்சம் பலவகை சாதங்களும், 31 கோடியே 8 லட்சம் சப்பாத்திகளும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு மகத்தான சாதனை பிடிக்கப்பட்டிருக்கிறது. அம்மா உணவகம் திட்டத்தை தொடர்ந்து சிறப்பாக செயல்படுத்துவதற்காக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அரசு லாப நோக்கற்ற ஒரு சிறப்பு நோக்கு முகமை உருவாக்க முடிவு செய்துள்ளது. ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், இது அற்புதமான ஒரு முக்கியமான திட்டமாக முதலமைச்சர் நேற்று இந்த பட்ஜெட்டில் அறிவித்தார்கள். அதுதான் இந்த 100 கோடி ஒதுக்கினார்கள். உண்மையாலுமே மிக நல்ல அளவிலே அந்த அம்மா உணவகம் இன்றைக்கு சிறப்பான முறையில் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கடந்த ஆண்டு பிப்ரவரி 25 பெருநகர் சென்னை மாநகராட்சியின் அக்ஷய பாத்திரம் ஃபவுண்டேஷனும் ஏற்படுத்திய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் திருவான்மையூர் வேளச்சேரி மற்றும் அடையார் பகுதியில் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளியில் பயிலும் 5,000 மாணவ மாணவியருக்கு அக்ஷய பாத்திரம் ஃபவுண்டேஷன் மூலமாக திருவான்மையூர் பகுதியில் ஃபவுண்டேஷனுக்கு சொந்தமான வளாகத்திலிருந்து தினமும் காலையில் இலவச திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் மற்றும் அக்ஷய பாத்திரம் ஃபவுண்டேஷனும் இத்திட்டத்தை சென்னை மாநகர பகுதியில் உள்ள பள்ளியில் விரிவாக்கம் செய்ய முடிவு செய்துள்ளபடி அதன்படி மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் உத்தரவு கிணங்க 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள மெக்கீஸ் கார்டன் கிரீம் சாலையில் சென்னை மாநகரை சொந்தமான 19,753 சதுரடி பரப்புள்ள இடத்திலும், அதே போல் பெரம்பூர் பேரக் சாலையில் சென்னை மாநகரை சொந்தமான 35,602 சதுர அடி இடத்திலும் மையப்படுத்தப்பட்ட சமையற்கூடங்கள் சென்ட்ரலைஸ்டு கிச்சன் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதுக்கு தான் நம்முடைய மேதகு ஆளுநர் கவர்னர் அவர்களும் அதே போல் முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் அடிக்கல் நாட்டினார்கள். இத்திட்டத்தின் வாயிலாக 1000 விளக்கு மற்றும் பெரம்பூர் பகுதியில் அமைய பெறும் சமையல்கள் மூலமாக சென்னை மாநகராட்சி பள்ளியிலே 35,000 மாணவ மாணவிகள் பயன்பெறுவார் என்பதை இன்றைக்கு பெருமிதத்தோடு இதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் சென்னை மாநகராட்சியில் படிக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவருக்கு நம்முடைய அம்மாவுடைய அரசு அம்மாவில் இருக்கும்போது சரி முதலமைச்சர் உத்தரவு கிணங்க 10 மற்றும் 12 படிக்கும் மாணவ மாணவருக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சக்தி ஊட்டவும் சிறந்த புரோட்டீன் சத்து வழங்கும் சிறப்பு ஏற்பாடாக மாலையில் சுமார் 15,000 மாணவர்களுக்கு சுண்டல் வழங்கப்படுகிறது. இது நம்முடைய மாநகராட்சி பள்ளியில் தான் வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொண்டு பெருநகர சென்னை மாநகராட்சி அக்ஷய பாத்திரம் ஃபவுண்டேஷனுடன் இணைந்து சென்னை மாநகராட்சி பள்ளிகள் மாணவ மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தின் வாயிலாக பயனடையும் மாணவ மாணவியர் பசியின்மையுடன் உற்சாகமாக பாடம் பயில்வதாகவும் காலையில் பள்ளிக்கு தாமதமாக வருகை புரிவது முற்றிலும் தவிர்க்கப்படுவதாகவும் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.
மேலும் இத்திட்டத்தின் வாயிலாக சென்னை மாநகராட்சி பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அம்மாவின் அரசு ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வியை வழங்குவதற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. நேற்று சட்டமன்றத்தில் நிதி நிலை அறிக்கையை தாக்கல் செய்த போது மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்என் அவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உத்தரவு கிணங்க 2020-21 ஆண்டுக்கு பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் 34,182 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். தமிழகத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் அகில இந்திய பாராட்டும் வகையில் சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. 2019 டிசம்பர் மாதம் 25 நாளன்று மத்திய அரசு வெளியிட்ட நெல் ஆளுமை திறனக்கூடிய குறியீட்டு பட்டியலில் ஒட்டுமொத்த தரவரிசையில் நாட்டில் உள்ள 18 பெரிய மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தை பெற்றது நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அதே போல இந்திய டுடே பத்திரிகை நவம்பர் 2019 மாநிலங்கள் நிலை என்ற தலைப்பு மேற்கொண்ட ஆய்விலும் ஒட்டுமொத்த செயல்திறன் மிக்க மாநிலம் என்று தமிழ்நாடு தொடர்ந்து 2வது இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அம்மாவின் அரசுக்கு கிடைத்த அங்கீகாரமாகும். ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவியருக்கு பசிப்பிணியை போக்கும் அக்ஷய பாத்திரம் பவுண்டேஷன் அமைப்பினை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த சிறப்பாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பெருநகர் சென்னை மாநகராட்சி ஆணையர் அலுவலர்கள் அக்ஷய பாத்திரம் பவுண்டேஷனுக்கும் மற்றும் அனைத்து நல உள்ளங்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சரின் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.